இந்தியாவின் அண்டை நாடுகள் மற்றும் தேவை உள்ள நாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதியை மத்திய அரசு தொடர்ந்து அனுமதித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாபோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரினால் இந்திய கோதுமை ஏற்றுமதி உலக வர்த்தகத்தில் 1% குறைவாக உள்ளது என்றார். இந்த ஆண்டு இந்தியாவில் கோதுமை உற்பத்தி 7-8% வரை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடும் வெப்பத்தினால் ஆரம்ப அறுவடை மற்றும் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் நாட்டின் கோதுமை உற்பத்தி உள்நாட்டு நுகர்விற்கு போதுமானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் இந்தியாவின் கோதுமை ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் உலக சந்தைகளை பாதிக்கக்கூடாது என்ற நோக்கில் நட்பு நாடுகள் அண்டை நாடுகள் மற்றும் தேவையுள்ள நாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதியை மத்திய அரசு தொடர்ந்து அனுமதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.